வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நடிகர் சிம்புவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிம்புவோட நடிப்பில் வந்தா ராஜாவாக தான் வருவேன் படம் போன பிப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பெரிய வரவேற்பை பெறலை. ஓவியாவோட 90ml படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நம்ம சிம்பு வந்தார். ஹன்சிகாவோட மகா படத்துலேயும் கௌரவ தோற்றத்தில் நடிச்சிட்ருக்காரு. கௌதம் கார்த்திகோட சேர்ந்து அதிரடி படம் ஒன்றில் நடிச்சிட்ருக்காரு. மாநாடு படத்தில் கதாநாயகனாக நடிக்க சிம்புவை ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க. படப்பிடிப்பில் பங்கேற்க தாமதமாக வந்ததுனால சிம்புவை திடீர்னு நீக்கிட்டாங்க. அந்த படத்துக்கு போட்டியாக மகா மாநாடு அப்படின்ற படத்தில் நம்ம சிம்பு நடிக்க உள்ளதாக தகவல்கள் வந்துட்ருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் சிம்பு மேலே புகார் அளிச்சிருக்காங்க. கன்னட படமான மப்டி படத்தோட தமிழ் ரீமேக்கில் சிம்பு நடிக்க இருக்காரு. இதுக்காக தன்னோட தோற்றத்தை மாற்ற வெளிநாடு சேர்ந்து வெளிநாடுக்கு போயிருந்தார். அங்கே 2 மாதம் கடும் உடற்பயிற்சியில் செஞ்சு உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக மாற்றி நல்லா கின்னுன்னு வந்திருக்காப்புல. அப்போ தலைமுடியையும் மாற்றி அமைச்சிருக்காரு. தாடிலாம் நல்லா நிறையா வச்சுருக்காரு. புதிய தோற்றம் வந்து சென்னை திரும்பினோடனே அவரோட புகைப்படம் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே வைரலாகிட்டுருக்கு. இந்த நிலையில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு நம்ம சிம்பு. ரசிகர் மன்றத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்கிறதுக்காகவும் சமூக பணியில் அவரை வந்து தீவிரமாக இறக்கி விடுறதுக்காகவும் முடிவு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது.